கோவையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வருகையின் போது வாகன பேரணியில் வந்த பாஜகவினருக்கும் இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோவை வந்தார். ஏராளமான இளைஞர்கள் யோகி ஆதித்யநாத் வாகனத்தின் பின்பாக இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்தனர். டவுன்ஹால் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற இஸ்லாமிய இளைஞருக்கும் இருசக்கர வாகனத்தில் வந்த பாஜகவை சேர்ந்தவர்களுக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டது. இதனையடுத்து இரு தரப்பினரும் மாறி மாறி முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களில் ஒரு சிலர் கற்களையும் கட்டைகளையும் இஸ்லாமியர்களின் கடைகளின் மீது தூக்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.